சார் என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க இங்க கோபிநாத் யாரு இருக்கானா என் பையன் தான் சார் என்ன விஷயமா தேடி வந்திருக்கீங்க மர்டர் அட்டெம்ப்ட் ஒரு பொண்ண வெட்டி போட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கானாமா சார் 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 என்ன சார் சார் என் பையனா சார் அவன் இப்ப வீட்ல இல்ல சார் நீங்க பின்னாடி போய் தேடுங்க ஓகே சார் நீங்க மேல போய் தேடுங்க ஓகே சார் என்னாச்சு என்னாச்சு பா மாமா என்னாச்சு கோபி தேடி வந்திருக்காங்க மாமா மேல யாரோ இருக்கங்களா கீழ கூட்டி வா சீக்கிரம் கூட்டி வா சார் 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 இந்த பொண்ணுடைய உடம்பு சரியில்லை படுத்துறாங்க சார் சார் கதவு தரங்க கதவு தரங்கங்கறல சார் சார் தட்டாதீங்க சார் சொல்லிட்டே இருக்க தட்டிட்டே இருக்கீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த கோபிநாத் கோபி எதுக்கு ஒழுங்கா வெளில வர சொல்லுங்க இல்ல அவ்வளவுதான் என்ன விஷயம் சார் இங்க யார் கோபிநாத் என் தம்பி தான் அவன் ஒரு பொண்ணை வெட்டிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான் அவன புடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம் ஐயோ ஐயோ என்ன சார் சொல்றீங்க ஆமாமா அந்த பொண்ணு பேரு ஆனந்தி அவங்களை வெட்டிட்டு தான் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்க சார் ஆனந்தி வெட்டிட்டானா என்னாச்சு கையில ஆழமா வெட்டு விழுந்திருக்கு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அவன் வெட்ட நினைச்சது திருமுருகங்கிற ஆள அவர் பெரிய இடம் கலிவரன் சாரோட பையன் ரொம்ப சீரியஸ் எங்க அவன் சார் அவர் இங்க இல்ல சார் கேஸ் ரொம்ப சீரியஸ் அவன் வந்தா உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க இல்லனா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும் ஜாக்கிரதை வாங்க மாமா என்ன மாமா இது எதுக்கு மாமா அவர் இப்படி பண்ணாரு ஒண்ணுமே புரியலையே கோவில்ல திருக்கூட சண்டை போட்டாரு ஹாஸ்பிடல்லயும் வந்து சண்டை போட்டாரு இப்ப வெட்ற அளவுக்கு போயிட்டாரு ஐயோ ஆனந்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் பையன் அப்படி செஞ்சா நம்பவே முடியலையே புள்ளைய பெத்து வைக்காம பொறுக்கிய பெத்து வச்சா இப்படிதான் வெட்டு குத்து கோர்த்து ஜெயில் எல்லாம் நடக்கும் இந்த இழவு எடுத்தனால இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் கெடுதல் நடக்க போது தெரியலையே நான் போய் ஆனந்திய பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அங்க போனாதான் தெரியும் நானும் கூட வரவா இல்ல வேணா கோபி இங்க வந்தா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு முடிவெடுக்க நீங்க இங்க வேணும் நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அட நாசமா போறவனே இதுவரைக்கும் எவ்வளவு ஃபிராட் தனம் பண்ணா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் இப்போ கொலகாரன் வேற வந்து நிக்க போறானே ஐயோ ஐயோ இன்னும் என்னென்ன கெடுதல் செய்ய போறா தெரியலையே ஐயோ 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 குடும்பம் வாழலாம் போச்சு அதான் பயப்பட ஒண்ணு இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல அந்த வெட்டை அவன் கையில வாங்கிருந்தா அத நான் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு கைய போயிருந்த என்னடா செஞ்சிருக்க முடியும் அதான் அப்படி ஆகல விடுறா டேய் அப்பாவா அம்மாவா கால் பண்ணது யாரா இருந்தாடா நான் இப்ப பேசுற மைண்ட் செட்ல இல்ல டேய் நிச்சயதார்த்தம் பண்ண உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் நீ போக முடியாத ரீசனையாவது சொல்ல வேண்டியதானே அத விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன நினைப்பாங்க பதற மாட்டாங்களா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இருக்கியா அக்கா எப்ப அங்கிள் கண்மொழிப்பாங்க நானா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரம் கண்மொழிச்சு ஆனந்தி கண்ணை முடிச்சிட்டாங்க போய் பாருங்க அக்கா ஆனந்தி Wait, wait. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல பாக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல நீ நல்லா இருக்கல நல்லா இருக்க திரு உங்களுக்கு நாளே அவங்களதான் விட்டு வந்தான் இந்த நிலைமையில் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்களா ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு செகண்ட் உங்களை எழுந்துட்டணும்னு பதறி போயிட்டு தெரியுமா அதுக்காக வெட்ட வந்த அருவால கையில பிடிப்பீங்க உங்களுக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அந்த செகண்ட்ல எதுவும் யோசிக்க முடியல திரு உங்களை ஏதாவது செஞ்சுட்டு போறானு பதறி போயிட்டேன் அது அருவா
அது கையில பிடிச்ச வெட்டோன்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நீங்க தான் மனசுல இருந்தீங்க. பைத்தியகார தனமான அன்பா இருக்கங்க. இப்படி ஒரு அன்பனை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்க பண்ணது பெரிய விஷயங்க. நீங்க சீக்கிரம் குடும்பம்னாங்க, எனக்கு அது போதுங்க. நீங்க கண்மொழிக்கிற வரைக்கும் ஐயா அவரோட நினப்புலயே இல்ல. எவ்வளவு புலம்பல் தெரியுமா? ஆமாங்க, இருக்காதா? ஆடி போய் நின்னுங்க. ஒருவேளை உங்களுக்கு தான் இருந்தா, நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்க. அவ்வளவுதான். என்ன லூசுத்தனம் இது? வெட்ட வந்து ஒதுங்கிக்க வேண்டியதானே. அருவாவை போய் கையில பிடிப்பாங்களா? அவங்கள வெட்ட வரல கண்மணி. இவன் கழுத்த வெட்ட அருவால வீசியிருக்கான். அதை தடுக்கிறதுக்காக அருவாவை கையில பிடிச்சிட்டாங்க. அந்த கோபியை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் எனக்கு நடந்தது தெரிஞ்சது. உடனே ஓடி வர அவன் உன்னதான் வெட்ட வந்தான்னு நினைச்சேன். இப்பதான் உண்மை தெரியுது. தப்பிச்சிட்டான் கண்மணி. நிச்சயம் அவனை பிடிச்சிருவாங்க. எல்லாரும் பதறி போயிட்டாங்க. மத்தவங்களை விடுங்க. இதோ நிக்கிற குட்டி ஹீரோ இவனை சமாதானம் படுத்ததுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏய் குட்டி புலி, உன் அருமை அக்காக்கு ஒன்னும் இல்ல. இப்ப நிம்மதியா? ம், இப்ப நிம்மதிக்கா. இனி என்ன டைம் இது? இப்போ உங்களுக்கு நிச்சயதார்த்த நேரம் இல்லையா? அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிற ஆனந்தி. வீட்டுல இருந்து போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற வச்சுட்டான். என்ன நடக்க போதுன்னே தெரியல. ஏங்க இப்படி பண்றீங்க? முதல்ல நீங்க உங்க நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புங்க. அதெல்லாம் போக முடியாதுங்க. ஏன் போகல? புடிக்கல, போல. அவ்வளவுதான். அப்பாவும் தம்பியும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள கேண்டீனுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டாங்க. போங்க. இல்லம்மா இல்லம்மா, அவங்க காபி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டம்மா. எப்பவோ அவங்க வாங்கி கொடுத்தது இன்னும் அவங்க வயித்துல இருக்கு. நீங்க கூட்டிட்டு போங்க. கிளம்புங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் உங்களை வெட்ட வந்தான், இவ உங்களை காப்பாத்தினா. காப்பாத்தி அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்கல்ல, முடிஞ்சது இல்ல. இப்ப எதுக்காக நிச்சயதார்த்தத்துக்கு போகாம இங்க இருக்கீங்க? இல்லங்க, ஆனந்திக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? நீங்க உயிரோட தானே இருக்கீங்க. உங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இப்ப எதுக்காக இந்த டிராமா? கண்மணி, ஏன் இப்படிலாம் பேசுற? நீ பேசாத. இப்ப நீ பேசவே கூடாது. இது நான் பேச வேண்டிய நேரம். நான் தான் பேசுவேன், புரிஞ்சுதா? கேட்ட கேள்விக்கு பதில். இனிமே உங்க அன்பும் தேவையில்லை.
ஆதரவும் தேவையில்லை. கிளம்புங்க. போய் உங்க நிச்சயதார்த்தத்துக்கான வேலைய பாருங்க. போங்க. இவளை நாங்க பார்த்துப்போம். போங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? என் உயிரை காப்பாத்தி இருக்காங்க, இப்படி விட்டு போயிட முடியுமா? போகணும், போய் தான் ஆகணும். அம்மா, இவ உங்க உயிரை காப்பாத்தனா, அதனால என்ன? இவ ஒரு பைத்தியக்காரி, அது மட்டுமா? சாதாரண வீட்டு வேலை செய்யறவ. வேலை செய்யறவங்கனா முதலாளிக்கு பாடுபடணும். உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்தணும். அததான் செஞ்சிருக்கா. வேலை செய்யறவ அவ, அவ புத்திய காட்டிட்டா. முதலாளியான நீங்க மட்டும் ஏன் உங்களோட புத்திய காட்ட மாட்டேங்கிறீங்க? என்ன கண்மணி, இது வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். சார் நிச்சயதார்த்தத்துக்கு போக மாட்டாரு, அது கேன்சல் ஆகும். இவங்க வீட்டுல யார் மேல கோவப்படுவாங்க சொல்ல? ஐயோ, நான் பாத்துக்கிறேங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, வேற என்ன செய்ய முடியும்? எல்லார்கிட்டயும் வாங்கி கட்டிக்கிறது எங்களோட தலை விதியாச்சே. நாங்கெல்லாம் ஏழைங்க, ரோஷப்பட்டு எதிர்த்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் எங்களுக்கு இல்ல. கண்மணி, நீ பேசக்கூடாது. எத்தனை அவமானப்பட்டிருப்ப, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்ப. எத்தனை ஆயிரம் தடவை உன்னை வேலை செய்யறவ வேலை செய்யறவன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் சார் பார்த்துட்டு தானே இருந்தாரு, இனியும் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பழி வந்தாலும் அதே தான் நடக்கும். என்ன மண்ணாங்கட்டி அவசியம் வந்தது உனக்கு? நீங்க கிளம்பலாம் சார். என்னங்க ஈவர கிளம்ப பேசிட்டு இருக்கீங்க? அவங்களை காப்பாத்தி வீடு கொண்டு போய் சேர்க்கறது கடமை இல்லையா? கையில படுது, கழுத்துல படுது, என்னங்க ஆயிருக்கும்? உயிர் போயிருக்கும். அதுக்கு ஏழைங்க உயிருக்கு வேல்யூவே கிடையாது தானே? அவங்க அடிப்பட்டா மிதிப்பட்டா உயிரே விட்டாலும் உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு கவலையே கிடையாதே. அவளுக்கு நான் இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க பிளீஸ். ஏண்டா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு? கண்மணி, எதுக்கு இவ்வளவு கோவம்? புரியல. சரி, புரியாமலே போகட்டும். யதார்த்தத்தை பாருங்க. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, உங்க மாமனார் எவ்வளவு பெரிய ஆளு, இதுல அனன்யா? அவ ஸ்டைல் என்ன, திமிர் என்ன? இத்தனை பேரை இவ பகச்சிக்க முடியுமா? இல்ல பகச்சுக்கிட்டு இவ உயிரோட தான் இருக்க முடியுமா? உங்களால இவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் சொன்னா கேளுங்க. போங்க. இல்லங்க, நான் போக மாட்டேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஏன் போக மாட்டீங்க? காரணத்தை மட்டும் சொல்லுங்க. போகணும்னு தோணல. ஏன் போகணும்னு தோணல? அது நான் போக மாட்டேன்லதான். இதெல்லாம் எப்படி? ப்ளீஸ், நீ பேசாதன்னு சொன்னல. இனிமேலும் பொறுக்க முடியாது. எல்லாம் எல்லாருக்கும் விளையாட்டா போச்சுல. முடிவு பண்ணிட்டேன், பேசியே ஆகணும். இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் தெரியாம நான் விடவே மாட்டேன். நீ வாய மூடிட்டு இருக்கிறது தான் நீ செய்யற உபகாரம். சோ இத பாரு கண்மணி, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்ல. பெரிய ஆபத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்திருக்காரு, அவரை போட்டு இந்த பாடு படுத்துற. ஏண்டி, எவ்வளவு பட்டாலும் உனக்கு அறிவே இல்லையா? இல்ல, நீயும் தான் இன்னைக்கு பதில் சொல்லணும். இப்ப எதுக்கடி இவ்வளவு உருகுற? அவர் யார் உனக்கு?
என்ன ஆனா உனக்கு என்ன? எதுக்காக கையில அருவாவை புடிச்ச? என்னைய குத்த சொல்றியா? ஆமா, நீ மட்டும் சாதாரண ஆளா? சாதாரண காரியமா செஞ்ச? இவரை எவ்வளவு அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின, எவ்வளவு தூரம் விலகி விலகி போன, இப்ப மட்டும் எங்க இருந்துடி உனக்கு பாசம் இவர் மேல பொத்துக்கிட்டு வந்துச்சு சொல்ல? என்ன உறவு உங்க ரெண்டு பேருக்குள்ள? ஆஃப்டர் ஆல் நீ வீட்டு வேலை செய்யறவ தானே? முதலாளி விசுவாசத்துக்காக உயிரை கொடுக்கற அளவுக்கு நீ போயிடுவியா? லவ் வச்சு கார்னர் பண்றாங்கடா, சூப்பர்டா. சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக நிச்சயதார்த்தத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க? கிளம்புங்க, இல்லனா உங்க போன கொடுங்க, உங்க அம்மா கிட்ட நானே பேசுறேன். ஐயோ, அது மாதிரி செஞ்சிடாதீங்க. இப்ப போன கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்க முடியாதுங்க. நம்பராவது கொடுங்க. நாதுங்க கொடுக்கணும். அதானே நம்பர் எதுக்கு? அதான் என்கிட்டயே இருக்கே, நானே பண்றேன். சாரி. என்ன ஆனந்தி? ஐயோ, ஓகே நவ? ஓகே டாக்டர். Perfectly, she is all right. இப்போ சந்தோஷமா? Thank you, doctor. ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. கட்டின புருஷன் கூட பொண்டாட்டிக்காக இவ்வளவு பாடுபட மாட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன், அப்படியே துடிச்சு போயிட்டாரு. நீ ரொம்ப லக்கிமா, இந்த மாதிரி பாசமான லவர் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். நானும் எத்தனையோ லவ்வர்ஸ் கப்பல்ஸ்ன்னு பார்த்திருக்கேன், ஆனா இவரை மாதிரி பாசக்காரரை எங்கேயுமே பார்த்ததில்ல. கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தாரு. எனிஹவ், கங்கிராட்ஸ், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிங்க. உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க. எவ்ரிதிங் இஸ் நார்மல். எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்தாச்சு, எலும்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இதே மாதிரி இவங்களை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுங்க, நான் வரேன். ஐயோ டாக்டர், இவங்க லவ் எல்லாம் பண்ணல. இவர் முதலாளி, இவ இவர் வீட்டுல வீட்டு வேலை செய்யறா, அவ்வளவுதான். நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? அட, உண்மையா தான சொல்லிட்டு இருக்கேன். விஷயம் புரியாம டாக்டர் லவ்வர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்ல டாக்டரை ஏமாத்துறது தப்பு இல்லையா? டாக்டர், இவருக்கு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம். என்னங்க சொல்றீங்க டாக்டர்? உங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்ல. ஏ இல்ல, நிச்சயதார்த்தம் வெச்சிருக்கீங்கல்ல, இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு உங்க வாயால தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன, கிளம்புங்க திரு. இல்ல, நான் போல. அதான் ஏன்னு கேக்குற. ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்யறவளுக்காக நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டியான்னு உங்க அப்பா கேப்பாரே, அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க சொல்லுங்க? நான் பாத்துக்கிறேன். என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டியேன்னு ஆனந்திய டார்ச்சர் பண்ணுவாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்னங்க பாத்துக்குவீங்க? கஷ்டப்பட போறது என்னோட ஃப்ரெண்ட், அவளை மாட்டி விட்டுட்டு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? மாட்டேன்.
நாயகி பாக்குறீங்கல்ல, புடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.